बिस्मिल्लाहिर्रहमान रहीम। हाय फ्रेंड्स, वेलकम टू किड्स किचन तमिल। இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சூப்பரான சுவையான ஸ்வீட்டான பயர் கொல்கட்டை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய்டலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆகணும்னா ஒரு கப் அளவு பயர் ஆட் பண்ணிக்கோங்க. இது சரியா 200 கிராம் இருந்துச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சி நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. ऊतीटेटको இப்ப பயர் நல்லா கொதிக்கிதே, ரொம்ப குழஞ்சிர கூடாது. फ्रेंड्स இந்த அளவு வந்தா போதும். இப்ப தண்ணி எல்லாம் இல்லாம சுத்தமா வடிகட்டி எடுத்துறலாம். இப்ப வடிகட்டியாச்சு. இப்ப நல்லா தண்ணி வடிட்டோம், நல்லா ஆறட்டும். பயர் நல்லா ஆறட்டும், அதுக்குள்ள நம்ம மாவு ரெடி பண்ணிரலாம். இப்ப மாவு செய்யறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1 கப் அளவு மைதா சேர்த்துக்கோங்க. இது சரியா 300 கிராம் இருந்துச்சு. அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிய ஊத்தி நல்லா திக்கா பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து இந்த அளவு அழுத்தமா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தண்ணியே பிசைஞ்சிராதீங்க. தண்ணியே பிசைஞ்சா நமக்கு கொலுக்கட்டை செய்ய வராது. இத வந்து அப்படியே மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் ஊற வச்சிரலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதல நம்ம வச்ச பயிரை வந்து போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு முடி தேங்காய் வறல திருவி போட்டுக்கோங்க. சக்கரை 100 கிராம் போட்டுக்கோங்க. ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதனால ஈவனா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமா வேணும்னா ஒன்னு கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப பூரண ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம மாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம். இப்ப மாவு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்ப வந்து இந்த மாதிரி பந்து பந்தா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவையும் உருட்டி எடுத்துறலாம். இப்போ நம்ம மாவு வளத்த ஆரம்பிச்சிரலாம். ரொம்ப தின்னா வளைஞ்சிராதீங்க, கொஞ்சம் திக்கா வளத்திக்கோங்க. நடுப்புற 1 ஸ்பூன் பூரணத்தை வச்சு இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. நீங்க அரிசி மாவுல கூட செய்யலாம், ஆனா அதுக்கு வாழை இலை தேவைப்படும். அதனால நாங்க மைதா மாவுல செஞ்சிருக்கோம், அதுக்கு வாழை இலை தேவைப்படாது. இந்த மாதிரி அழகா பூரணம் தெரியாம மாவுல சேர்த்து சூப்பரா செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி லட்டிய வெச்சி ஒண்ணா அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எல்லா மாவியே செஞ்சு எடுத்துறலாம். இட்லிக்கு எப்படி அவிப்பீங்களோ அதே மாதிரி தண்ணிய வெச்சி மேலே வந்து நம்ம வச்சிருக்கிற கொல்கட்டைய வெச்சுக்கோங்க. எல்லாத்தையும் வெச்சிட்டு மூடி போட்டு மூடி அவிச்சு வெச்சிரலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெந்துச்சான்னு பாப்போம். அல்ஹம்துலில்லாஹ், சூப்பரான சுவையான ஸ்வீட்டான பயிர் கொல்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.